Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கார குழிப்பணியாரம் தான் பார்க்க போறோம். அது கூடவே ஒரு டேஸ்டான ஒரு கார சட்னி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குண்டால மாவு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கேன். நீங்க உப்பு வேணுங்கறது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டி வச்சிருக்கேன். வடை சட்டி சூடான உடனே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு இது கூட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சம் வெந்த பிறகு அது கூட கொஞ்சம் பொடியா நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கலாம் அது கூட 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு வெங்காயம் வேகிறதுக்காக ஆல்ரெடி மாவு உப்பு போட்டிருக்கோம்ல பாக்கெட் போட்டுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மாவு உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கோம்ல அது கூட இதை சேர்த்துடலாம் வணக்கி வச்சதை இந்த மாவோட சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடிசா நடுக்கின கொத்தமல்லி இருக்கு அது இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கார் சட்னி செஞ்சிடலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்கு அதை இது கூட போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி 4 நறுக்கி வச்சுருக்கேன் 2 தக்காளி எடுத்து அது இது கூட சேர்த்துக்கிறேன் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் உப்பு அரைச்சு எடுத்துக்கலாம் வாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கிக்கலாம் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பணியாரம் செஞ்சிடலாம் குழி பணியாரம் கல் வச்சுருக்கேன் இப்போ எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்ற வேணாம் 3/4 பதத்துக்கு ஊற்றினா போதும் வெந்து வர்றப்போ கரெக்டாக வரும் நம்மளுக்கு இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்துடலாம் திருப்பி போட்டுடலாம்
இன்னைக்கு திருப்பி போடுறதுக்கு எந்த கரண்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மைகோதி வராட்டி கூட திரும்பி மூடி போட்டு வேகலாம். பார்த்துடலாம் பனியார் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். குழி கார பணியாரமும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.